Hi friends, in this video, we will talk about the fishes almost dead. எதனால அப்படினு கேட்டிங்கன்னா கிட்னி மற்றும் லிவர் ஃபெயிலியர். அது என்ன கிட்னி லிவர் ஃபெயிலியர், இது எதனால ஃபிஷ்க்கு வருது, அது எப்படி தடுக்கிறது, இதை பற்றிய சில டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கக்கூடிய ஹை ஸ்டீராய்டு கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டுனால் வரக்கூடியது தான் இந்த கிட்னி லிவர் ஃபெயிலியருங்கிற ப்ராப்ளம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷோட வயிற்றுப்பகுதி வந்து ரொம்ப வீக்கமாக காணப்படும், மீனோட கலர் வந்து டோட்டலாகவே வெளுத்து போயிடும், அந்த ஃபிஷ்ஷிலேருந்து யூரின் அவுட்புட்டுங்கிறதே இருக்காது, சில சமயங்களில் அந்த அப்டமனில் வந்து சில பப்புள்ஸ் மாதிரி காணப்படும், அதுவும் நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அந்த வீடியோவில் லைட்டாக அந்த அப்டமன் பகுதியை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், அந்த ஃபிஷ்ஷிலேருந்து யூரின் அவுட்புட்டுங்கிறது துளிக்கூட இல்லை. இந்த மாதிரி துளிக்கூட இல்லை அப்படின்னா அது வந்து கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம், சில சமயம் கிட்னி இன்ஃபெக்ஷனால் கூட வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த ஃபிஷ், இதுவும் வந்து டிராப்ஸினால் அஃபெக்ட் ஆன ஃபிஷ், எங்கள் கஸ்டமர் ஷேர் பண்ணது இந்த ஃபிஷ் வந்து இப்போ இல்லை. ஓகே, அடுத்தது இந்த ஃபிஷ்ஷுமே இதே மாதிரிதான கண்டிஷன். கிளியராக பாருங்களேன், அந்த அப்டமன் பகுதிங்கிறது ரொம்ப வீங்கியிருக்கும், ஃபிஷ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கே தடுமாறுது. ஸோ இப்போ இந்த மாதிரி டிராப்ஸிங்கிற வியாதியை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷோட ஹம்ப்பு ஓரளவுக்கு சைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுக்குறத குறைச்சிருங்க, ஃபிஷ்ஷுக்கு நிறைய ஒர்க் அவுட் கொடுங்க, கம்மியாக ஃபுட்டு கொடுங்க, ஃபிஷ்ஷை வந்து நிறைய விளையாட வைங்க, வெரைட்டி டயட்ஸ் கொடுங்க, சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க, மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது மந்த்லி ஒன்ஸ் ஃபிஷ்ஷுக்கு டிவார்மிங் பண்ணுங்கள். எல்லா வயிறு வீங்கிருக்கிற ஃபிஷ்ஷும் வந்து டிராப்ஸிங்கிற வியாதி கிடையாது, ஃபிஷ்ஷிலேருந்து லைட்டாக நம்ம அப்டமனை ப்ரெஸ் பண்ணும்போதே யூரின் அவுட்புட்டுங்கிறது வந்துடுச்சு அப்படின்னா அது டிராப்ஸி கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, வயிறு வீங்கி இருந்தால் அது வந்து சில சமயம் டர்போஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் இஷ்யூனால் கூட வரும். ஸோ இந்த டிராப்ஸிங்கிற வியாதியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நிறைய ஃபிஷ் வந்து இந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்படுது, இதை புரிஞ்சுக்கோங்க, மீன்களை நல்லபடியாக வளருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.